ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன். அம்பாள் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய நிகழ்வுகளை, அந்த ஆலயத்தின் சிறப்புகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு மாரியம்மன் ஆலயம், இருக்கன்குடி, சாத்தூர், விருதுநகர் மாவட்டம். இந்த ஆலயம் மிகவும் புராதான ஆலயம், பன்னெடுங்காலங்களுக்கு முற்பட்டது. இந்த ஆலயமாகப்பட்டது எப்படி? திருச்சியிலே ஸ்ரீ ரங்கநாதராகப்பட்டவர், காவேரியும் கொள்ளிடமும் ஓடக்கூடிய இரண்டு மாபெரும் நதிகளுக்கு இடையிலே இருக்கின்றாரோ அதே போன்று அர்ஜுனா நதி, வைப்பாறு என்று இரண்டு நதிகளுக்கு மத்தியிலே குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய தாய் இருக்கன்குடி மாரியம்மை. இரு கங்கை மாரியம்மன், அது கடைசியில் இருக்கன்குடி மாரியம்மன் என்று மருவி வந்தது. நாம் முதலிலே இந்த நதிகள் எப்படி உற்பத்தியானது அதை ஒரு சிறிது சிந்திப்போம். சதுரகிரி மலைக்கு அருகாமையிலே உள்ளது வத்ரா இருப்பு. அந்த மலைப்பகுதிக்கு பாண்டவராதிகளாகப்பட்டவர் 12 வருட வனசஞ்சாரம் செய்கின்ற பொழுது அங்கே வந்திருக்கின்றார்கள். அப்படி வந்து இருந்த பொழுது அவர்களுக்கு நீராடுவதற்கு தண்ணீர் தேவை. அங்கு தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்த காரணத்தினாலே சௌய சாசியாகிய அர்ச்சுனனாகப்பட்டவர் தன் பானத்தை எடுத்து பூமியை நோக்கி எய்து பாதாள கங்கையை வரவைத்தார். அந்த நதிதான் அர்ஜுனா நதி என்ற பெயரிலே ஓடுகின்றது. இந்த நதியாகப்பட்டது பானத்திலே அவர் வனசஞ்சாரம் செய்கின்ற பொழுது விட்டது. இதே போன்று மகாபாரதத்திலே 10வது நாள் போரிலே பிதாமகன் பீஷ்மர் சிகண்டியை எதிர்த்து போராடுகின்ற பொழுது பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவனுடன் போரிட மாட்டேன் என்றார். அந்த சமயம் பார்த்து பிதாமகன் பீஷ்மர் மீது பானமலை பொழிந்தார்கள். அப்பொழுது பீஷ்மர் சாய்ந்து விடுகிறார். சரசயனத்திலே படுத்திருக்கின்றார், தரையிலே படுக்கவில்லை, உடம்பிலே பாய்ந்த அம்புகளிலே படுத்திருக்கின்றார். அந்த நேரத்திலே தலை தொங்குகின்றது. தலையணை தலையணை என்றார். மதியில்லாத துரியோதனன் இளவம் பஞ்சு தலையானையை கொண்டு வந்தான். ஞான சௌன்யமே, அர்ஜுனா எனக்கு தலையணை தாழ்னார். 3 பானங்களை இட்டு தலைக்கு தலையணையாக அமர்த்தார் அர்ஜுனா. அர்ஜுனன் அறிவை பார்த்தாயா, உன் அறிவை பார்த்தாயா என்றார். அந்த நேரத்திலே பிதாமகன் பீஷ்மருக்கு தாக சாந்தி, தண்ணீர் என்றார். எல்லோரும் தண்ணி கொண்டு வந்தார்கள். இந்த தண்ணீர் எனக்கு வேண்டாம் என்றார். உடனே அங்கு ஒரு பானத்தை எடுத்தார், பாதாள கங்கையை நோக்கி எய்தார். பாதாள கங்கை பொங்கியது. மகிழ்ச்சியிலே தாகசாந்தி செய்தார். தன் தந்தை சந்தனு மகராசந்தந்த வரத்தின்படி தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணத்திலே ஆத்மா பிரியும் வரையிலையும் யோக நிலையிலே தன் உயிரை பிடித்து வைத்திருந்தவர் பிதாமகன் பீஷ்மர். 2வதாக எய்தது மகாபாரத குருச்சேத்திர போரிலே பிதாமகன் பீஷ்மருக்காக கங்கையை வரவித்த அர்ஜுனன். 3வதாக எய்தது சதுரகிரி மலையிலே என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதால அதற்கு பெயர் அர்ஜுனா நதி. அந்த நேரத்தில் அயோத்தியை ஆண்ட மன்னன் குணப்பெருங்குன்றம் ராமச்சந்திர பிரபு அப்பொழுது சிவசைலம் என்ற இடத்திலே ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெரிய வேள்வி வளர்த்து அந்த வேள்வியிலே நின்று சிவபெருமானை நோக்கிய அரிய பெரிய தவம் செய்தான். இந்த தவத்தாலே அயோத்தியிலே ஒருவன் மாண்டான்.
இதை அறிந்த ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் தன்னுடைய படைகளங்குடன் வந்து அந்த அசுரனை அழித்தார். அந்த அசுரனை அழித்த உடனே அவன் என்ன இருந்தாலும் சிவனை நினைத்து தவம் செய்த பக்தன், அவனுடைய ஆத்மாவாகப்பட்டது பிரம்மகத்தி தோஷமாக அவரை பிடித்தது. அவர் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடு செய்து தனது பிரம்மகத்தி தோஷத்தை ராமச்சந்திரமூர்த்தி நிவர்த்தி செய்து கொண்டார். அதன் பின்பு தேசாந்திர மார்க்கமாக வருகின்ற பொழுது, இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் அச்சாரமாக நீராடுவதற்கு தண்ணீர் இல்லை. அந்த ராமாயண காலத்திலே பிரம்மதேவராகப்பட்டவர் கரடி கூட்ட தலைவன், அதாவது ஜாம்பவான், அவர் என்ன சொன்னார், பிரபு சகல வல்லமை பெற்றவரும் பூமியை சமன் செய்த வந்தவரும் சிவபெருமானுக்கு நிகரானவரும் ஆகிய குருமுனி அகத்தியர் தனது கமண்டலத்திலே பல புண்ணிய நதிகளை தேக்கி அந்த கமண்டலத்தை பூமிக்கு அடியிலே புதைத்து வைத்திருக்கின்றார், அந்த தீர்த்தத்தை தாங்கள் வெளியிலே கொண்டு வரலாம் என்றார். அப்பொழுது ராமன் பானத்தாலே அந்த தீர்த்தத்தை வெளியே எடுத்தார். அதாவது பூமிக்கு அடியிலே வைத்திருந்த தீர்த்தம் வெளியிலே வந்த காரணத்தினாலே அதுக்கு பெயர் வைப்பாறு என்று ஆனது. இந்த நதிகளாகப்பட்டது கரிவளம் வந்த நல்லூர். இப்படியாக கொல்லாம்பட்டி சாத்தூர் இது வெளியாக வந்து அர்ஜுனா நதியிலே கலக்கின்றது. இந்த இரு நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே அமைந்துள்ளது இருக்கன்குடி மாரியம்மை, மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆடி மாதம் பங்குனி மாதம் விசேஷ வழிபாடுகள். ஆடி மாதத்திலே கடைசி வெள்ளிக்கிழமையிலே குறைந்தபட்சம் 500,000 மக்கள் கூடுவார்கள். அடியேன் அந்த ஆலயத்திலே பலமுறை விரிவுரை செய்து உள்ளேன். 2 கிலோமீட்டர் தள்ளியே வாகனங்களை நிறுத்திடணும், உள்ளே போக முடியாது. உள்ளே பூரா வாகனங்களும் சாப்பாடு ஆக்குவதும் சமைப்பதும் ஏகப்பட்ட கூட்டம். 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துதான் நம்ம வாகனங்களில் ஏறணும். அடியேன் செல்கின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகள் சொற்பொழிவு கூறுறார் வாரியாருடைய சீடன் என்று. தூத்துக்குடியிலே சாண்டி கல்லூரி சேர்மன் அவர்கள் தயவினாலே அடியேன் அந்த ஆலயத்திலே பல முறை பேசியிருக்கிறேன். மிகவும் அருமையான கோவில். அதாவது பௌர்ணமி நாளை தவிர மற்ற நல்ல அர்ச்சனையை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. இந்த பௌர்ணமி நாளிலே எல்லாரும் காணலாம். இந்த ஆலயம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருடத்திலே நடக்கக்கூடிய விழாக்கள். மார்கழி மாதம் 30 நாள் அம்பாளுக்கு தனுர் மாத பூஜைகள் சீருடனும் சிறப்புடனும் நடைபெறும். அடுத்து நவராத்திரி பெருவிழா 9 நாட்கள். இவ்வாலயத்திலே தைப்பூசம் அறுவடை திருநாள். புதிய நெல்களை தானியமாக வழங்குவது, அன்னதானம் வழங்குவது, மாவிளக்கு இடுவது, முடிகாணிக்கு செலுத்துதல், அங்கப்பிரதர்ஷனம், காது குத்துதல், இப்படி பற்பல விழாக்கள் இவ்வாலயத்திலே கண்கூடாக நடைபெறும். இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை பகலும் இரவும் விழா, பெரிய மேடை போட்டு சொற்பொழிவு இசைக்கச்சேரி பட்டிமன்றங்கள் இப்படியாக அமர்க்களமாக நடக்கும். பெரிய பெரிய ராட்டினங்கள், திருவிழா கோலம் என்றால் சாதாரணமாக இல்லை. அப்பேற்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்திலே அம்பாள் எப்படி உருவானாள்? 12 காலங்களுக்கு முன்னே சதுரகிரி மகாலிங்கம் மலையிலே ஒரு சித்தர் இருந்தார். அவர் சித்தராகப்பட்டவர், சதா காலமும் அம்பாளை உபாசனை செய்யக்கூடிய அவர். அவருடைய கனவிலே அம்பாள் தோன்றி, மகனே நீ இங்கே இருக்கின்றாய்,
சாத்தூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த வைப்பாறும் அர்ச்சனா நதியும் போடக்கூடிய இடத்திலே மேட்டுப்பலமான இடத்திலே நான் இருக்கிறேன் வந்து பார் என்றார். இவர் அங்கே வந்தார். கனவிலே தனக்கு அம்பாள் எந்த உருவத்தை காட்டினாரோ அதே உருவத்திலே ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்தார். அந்த பிரதிஷ்டை செய்தவர் அந்த அம்பாளை அங்கே வைத்து வழிபாடு செய்தார். காலப்போக்கிலே அந்த அம்பாளாகப்பட்டவள் பூமிக்குள் மறைந்து விடுகிறாள், அதாவது புதையுண்டு போய்விடுகிறது. அதன் பின்பு அப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் எருதுகள் பசுக்கள் மாடுகள் எல்லாம் மேயக்கூடிய இடத்திலே சாணங்களை சேகரிக்கக்கூடிய வேலை, அதாவது கிராமங்களில் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஏனென்று சொன்னால் அந்த சாணங்களை கொண்டு வந்து வராட்டி தட்பது அல்லது வயலுக்கு உரத்துக்கு ஏதாவது செய்வார்கள். அப்படி அவள் சாணம் பொறுக்குகின்ற பொழுது அந்த அம்பாள் சிலை உள்ள இடத்திலே இந்த கூடை இருந்திருக்கு. இவ தூக்கி பார்த்துருக்கா, கூடையை அசைக்கவே முடியலை. அம்பாளுடைய அருள், அவளுக்கு வெளியிலே வந்து அருள் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகிவிட்டது. அதை யார் தடுக்க முடியும்? அந்த நேரத்திலே இவள் ஊரிலே சென்று பல பெரியவர்களை அழைத்து வந்து இந்த கூடை வரவில்லை, என்ன செய்வதுன்னு தெரியல, நாலஞ்சு பேர் கூடி அசைத்து பார்த்திருக்கிறார்கள், அசையவில்லை. அதன் பின்பு அந்த பெண்ணுக்கு அருள் வந்து, அம்பாள், நான் பூமிக்கு அடியிலே புதையுண்டு இருக்கின்றேன், என்னை எடுத்து இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபாடு பண்ணுங்கள், எனது பெயர் மாரியம்மன், நான் இப்பகுதியை அரணாக இருந்து காவல் காப்பேன் என்று அம்பாளாகப்பட்டவள் உத்தரவு தந்திருக்கின்றாள். அதன்படியாக அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்த பொழுது அம்பாளின் விக்கிரகம் அழகொழுக இருந்திருக்கின்றது. அடுத்தபடியாக சுயம்புவாகவும் ஒரு அம்மன், அந்த அம்மனுக்கு சூளாயுதம் அம்மனின் குறியிட்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசேஷ காலங்களிலே அந்த ஆலயத்தை புதுக்கி அந்த குழந்தையை சார்ந்த குடும்பத்தார்களே அந்த ஆலயத்துக்கு தக்கார்களாக இருந்து அவர்கள் முறை போட்டு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரையிலேயும் இவர்கள் இவர்கள் என்று வழிபாடு செய்து வருவது கண்கூடு. அப்பகுதியிலே வாழக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் தன் விளை நிலங்களுக்கு அம்பாள் தரக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் விடுகிறார்கள், நல்ல விளைவை தருகின்றது. அதாவது கண் நோய் உள்ளவர்கள், வயிற்றுக்கு உள்ளே ரணநோய் உள்ளவர்கள் இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டால் நோய் தீருவதாக கண்கூடாக கண்ட உண்மை. இந்த இரண்டு நதிகளிலும் நீராடினால், ஒன்று அர்ச்சுனனால் உருவாக்கப்பட்ட நதி அர்ச்சுனா நதி, ராமபிரானால் உண்டாக்கப்பட்ட நதி வைப்பாறு, இந்த ரெண்டு ஆறுலையும் மூழ்கினால் இரண்டு கங்கையிலே மூழ்கிய புண்ணியம். அடுத்தபடியாக இவ்வளவும் தாண்டி இந்த இரண்டு நதிகளும் சங்கமித்து விளாத்தி குளம் வழியாக சென்று நேர கடலிலே கலக்கின்றது. கடலிலே சங்கமாகக்கூடிய நதிகள் இந்த புண்ணிய நதிகள். இந்த இரண்டு நதிகளுக்கு இடையிலே இறந்து சாத்தூரை அடுத்து இரு கங்கை சூழ்ந்த இடம் இரு கண் குடி மாரி அம்மன் என்ற பெயரிலே இன்னருளும் தன்னருளும் வழங்கி வருகின்றாள். இங்கு கன்னி பெண்கள் திருமணம் வேண்டியும் திருமணம் ஆகாத இளைஞர்கள் நல்ல துணைநலம் வேண்டியும் சந்தான பாக்கியம் வேண்டியும் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள் தங்களது நிலத்திலே நல்ல விளைவு தர வேண்டும் என்று வேண்டியும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் பதவியிலே நல்ல முறையிலே இருந்து மேலும் பதவி உயர்வற்று வாழ்வதற்காகவும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் தனலாபம் பெறும் பொருட்டும் இங்கு கூட்டம் கூட்டமாக வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதை அடியேனே கண்கூடாக கண்ட உண்மை.
காரணம் எருக்கன்குடி மாரியம்மை என்பது இப்பொழுது கோவில் மிகவும் பிரமாண்டமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இது புராதன ஆலயம். மகாபாரத காலம் இராமாயண காலத்திலே உருவான நதிகள் இந்த நதிகள். காரணம் மகாபாரதம் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, இராமாயணம் திரேதா யுகத்திலே நடந்தது. 3 யுகங்களை கண்டது இராமாயணம். ராமரால் உண்டாக்கப்பட்ட நதி வைப்பாறு, பூமிக்கு அடியிலே அகத்தியர் வைத்த கமண்டலத்தை வெளியிலே கொண்டு வந்து ஓட விட்டதனாலே அதுக்கு பேர் வைப்பாறு. அர்ஜுனனாகப்பட்டவன் தானும் தன்னை சார்ந்தவர்கள் தர்ம பீம அர்ஜுனன் அகுல சகாதேவர் திரௌபதி இந்த 5 பேர்களும் நீராடுவதற்காகவும் அவன் பானத்தாலே கொண்டு வந்தது பாதாள கங்கை, அதுதான் அர்ச்சுனா நதி. இந்த 2 பேர் பெயரிலேயே அதுக்கு வைப்பாறு என்றும் இதற்கு அர்ச்சுனா நதி என்றும் 2 நதியும் ஓடி அந்த ஊர்களை அழகு செய்கின்றது. அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரியம்மன் சதுரகிரி மலையிலே வாழ்ந்த சித்தர் கனவிலே தோன்றி அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் பன்னெடுங்காலம் பூமிக்குள்ளே மறைந்து இருந்தி ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் பசுவின் சாணங்களை பொறுக்கச் சென்றவள் அந்த அம்பாள் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கூடையை வைத்து அந்த கூடையை தூக்குகின்ற பொழுது இயல முடியவில்லை. என்ன காரணம்? மாரியம்மனாகப்பட்டவள் இப்பகுதிவாழ் மக்களுக்கு விமோச்சனம் செய்ய வேண்டும் என்றும், பூமிக்கு அடியில் இருந்தால் யாருக்கு லாபம், அவளுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை பெற வேண்டும் என்றும் அந்த பெண்ணின் மூலியமாக உலகத்துக்கு உணர்த்தி வெளியிலே தோன்றி இன்றைக்கு அந்த கோவிலாகப்பட்டது. அப்பகுதியிலேயே விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த 4-5 மாவட்ட மக்கள் அங்கே ஒன்று கூடுவதை அடியேன் பார்த்தேன். அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயத்திலே வழிபடக்கூடிய பக்தர்கள், நம்பி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் அனைத்தையும் அம்பாள் நீக்கி அவர்கள் வாழ்வை ஒளிவிளக்கு ஏற்றி வறுமை உள்ளவர்கள் சுபிட்சமான நிலையை அடையவும், நோயுற்றவர்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சாப்பிட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் கூட அம்பாள் தீர்த்து வைக்கின்றார். மிகுந்த நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இங்கே வந்து இத்தலத்திலே சில நாட்கள் தங்கி அங்கு தரக்கூடிய தீர்த்த பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கு தங்குவதற்கு ஆலயத்திலே மண்டபம் உள்ளது, அதுக்கு கட்டணமெல்லாம் கிடையாது. அங்கேயே சில நாட்கள் தங்கி நோயிலே சற்று தெளிவு தெரியவிட்டு தங்கள் இல்லங்களுக்கு செல்லுகின்றார்கள். இன்றும் அங்கு நடக்கக்கூடிய கண்கூடான உண்மை, இன்னும் சில திருமணங்களே அம்மா முன்னிலையிலே நடைபெறுவது கண்கூடு. அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரியம்மனாகப்பட்டவள் சாத்தூர் 2 நதிகள் சந்திக்கக்கூடிய இடம், அதாவது அர்ச்சுனா நதி வைப்பாறு என்ற 2 கங்கைக்கு நிகரான நதிகள். அந்த நதிகளுக்கு மத்தியிலே அம்பாள் அமர்ந்து அருள்பாலிக்கின்றாள். இவளை காண கண்கூடி வேண்டும். சாந்த சொரூபியாக அடியேனை அந்த ஆலய அறங்காவலர்கள் அழைத்து சென்று அம்பாளுக்கு அருகாமையிலே நிறுத்தி தரிசிக்க வைத்தார்கள். அப்பொழுது என் கண்களிலே நீர் கசிந்தது. எனது பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளை நினைத்து அழுதேன் ஆனந்த கண்ணீர். காரணம் அந்த மகானுபாவரால் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரங்கள் நடைபெறுது. எத்தனையோ மக்கள் தூரத்தில் இருந்து அம்பாளை தரிசிக்க தவிக்கிறார்கள். நம்மளை அழைத்து வந்து இப்படி அம்பாள் கிட்டத்தில் நிற்க வைக்கிறாங்கன்னா சுவாமியுடைய அனுகிரகம், குருநாதருடைய அனுகிரகம் என்று பிரார்த்தனை செய்தேன். அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரி அன்னையை மனதாலே நினைத்தாலே நமக்கு சகல வளங்களையும் வழங்குவாள். இவளுக்கு விசேஷமான விழாக்கள் ஆடி மாதமும் பங்குனி மாதமும். ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையான விழா. அந்த விழாவிலே குறைந்தபட்சம் 1-5 லட்சம் மக்களாவது கூடுவார்கள். வாகனங்கள் எல்லாம் 2 கிலோமீட்டர் தாண்டித்தான் நிற்கணும், நடந்து தான் உள்ளே போகணும். அவ்வளோ பெரிய நெரிசல்.
அடியேன் வருகின்ற பொழுது பார்த்தேன், எல்லாரும் இங்கே கொண்டு வந்து வாகனங்களை நிறுத்தியிருக்கிறது. எப்படி இதை அவங்க எடுத்துட்டு போவாங்க? அவ்வளவு ஜன நெருக்கம். அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரி அன்னை அருளாம்பிகை சித்தரால் உருவாக்கப்பட்டவள். இன்று ஆலய திருப்பணிகள் நடந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அடியேன் பார்த்ததற்கும் இப்பொழுது பார்க்கறதுக்கும் பிரபல்ய ஆலயமாக வருகிறது. இந்த அம்மனை மனதாலே நினைத்தாலே உங்கள் வினை அகலும், நலம் பெருகும். அப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி அன்னை இருக்கன்குடி மாரி அன்னையை வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அந்த 2 நதிகள், அதாவது வைப்பாறு அர்ஜுனா நதி, 2 நதியிலே நீராடி அம்பாளை வழிபாடு செய்து அம்பாளுக்கு தரக்கூடிய அருட்பிரசாதத்தை சாப்பிட்டு பாவங்களை நீக்கி புண்ணியங்களை வளர்த்து உங்களது சந்ததிகளெல்லாம் வாழையடி வாழையாக, வறுமை என்ற சிறுமை அணுகாது, பசியாத அன்னமும் கிளியாத வஸ்திரமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ, எல்லாம் வல்ல இருக்கன்குடி மாறி என்னை பிரார்த்தனை செய்து இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே பரிபூரணம் பண்ணி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.